வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 2-in-1 தமிழில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொட்டியில் மண் இருந்துச்சு. அப்போ நாங்கள் எந்த செடியும் போடல, சும்மா ஒரு பச்சை கடலக்காயை போட்டோம். பார்த்தீங்கன்னா அது செடி வேகமாக வளர்ந்து பூவெல்லாம் விட்டுச்சு. கடலக்காய் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த செடியை எப்போ பிடுங்கிறது அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு காமிச்சேன், அதுக்கு அவங்க தான் பார்த்துட்டு சொன்னாங்க, அக்கா செடியிலேயே உங்களுக்கு கடலக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்போ கீழே இன்னும் நிறையா இருக்கும், நீங்கள் அதை பிடுங்கிருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி, ரொம்ப ஆர்வத்தோடு கடலக்காய் செடி வந்து பிடுங்கிறத வீடியோ எடுக்கணும்னு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரெடியாக எல்லாரும் ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக செடியை பிடுங்கி எடுத்தாச்சு. பார்த்தா ரொம்பவே பொசுக்குன்னு போயிடுச்சு. ஏன்னா செடியில் மேலே இருந்த கடலக்காவோட கீழே வந்து மண்ணுக்குள்ளே கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் நாங்கள் கடலையை அறுவடை பண்ணியிருக்கணும். இது உண்மையாலுமே ஒரு பெரிய ஃபன் ஆகிடுச்சு, எங்கள் கடலக்காய் செடி அறுவடை பண்ணது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.